இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக் முப்பத்தி நான்கு ஆண்டு கால சிறந்த டைனமிக் ஏழாம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக் வணக்கம் திசைகளின் ஐந்து மணி செய்திகள் முக்கிய பரிபாலனத்தை அச்சுறுத்தும் சம்பவங்கள் திட்டமிட்ட செயலா நாட்டின் முக்கிய பரிபாலனங்களுக்கு எதிராக விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல் மற்றும் தனிநபருக்கு எதிராக விடுக்கப்பட்டுள்ள கொலை மிரட்டல் போன்ற சம்பவங்கள் எதிர்பாராததா அல்லது திட்டமிடப்பட்ட செயலா என்பது குறித்து போலீசார் முழு வீச்சில் புலன் விசாரணை செய்து வருவதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்யான் இஸ்மல் தெரிவித்துள்ளார் இரண்டு போலீஸ் நிலையங்களில் நிகழ்ந்த தாக்குதல் சம்பவங்கள் இஸ்தானா நகரவிற்குள் அத்துமீறி நுழைய முயற்சி செய்தது சப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் த்ரேசா கோக்கிற்கு கொலை மிரட்டல் விடுத்து இருப்பது போன்ற சம்பவங்களை உள்துறை அமைச்சும் போலீஸ் துறையும் கடுமையாக கருதுவதாக சைஃபுடின் குறிப்பிட்டார் இந்த தனிநபர்களின் நோக்கம்தான் என்ன இச்சம்பவங்களுக்கு பின்னணி என்ன இந்த சதி செயல்களுக்கு காரணம் என்ன முதலியவற்றை ஆராய்வதற்கு தற்போது இவ்விவகாரம் தீவிரமாக ஆராயப்பட்டு வருவதாக இன்று புத்திராஜயாவில் திரைப்பட தணிக்கை வழிகாட்டல் முறையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் கடந்த சில நாட்களாக நிகழ்ந்துள்ள இந்த சம்பவங்களினால் மக்கள் மத்தியில் அச்சமும் பதற்றமும் ஏற்பட்டு இருக்கும் சாத்தியத்தை அமைச்சர் சைஃபுடின் மறுக்கவில்லை எனவேதான் சமூக தளங்களில் இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதேவேளையில் போலீசாரின் விசாரணைக்கு இடையூறு ஏற்படும் அளவிற்கு அடிப்படையற்ற ஆருடங்களை பகிரும் தரப்பினரை போலீசார் அணுக்கமாக கண்காணித்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைஸி சென்ற ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் அவர் மாண்டுவிட்டதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மலேசியா தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டது ஈரானிய மக்களுடன் இணைந்து மலேசியாவிற்கு தனது ஆதரவை வழங்கி வருவதிலும் தன்னுடைய உறுதியான வெளிப்படையான போக்கிலும் ஒரு தன்னிகரற்ற தலைவராக மறைந்த ஈரானிய அதிபர் விளங்கியுள்ளார் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புகழாஞ்சலி சூட்டினார் ஆக கடைசியாக கடந்த ஆண்டு அமெரிக்கா நியூயார்க்கில் ஈரானிய அதிபரை தாம் சந்தித்ததாகவும் அந்த சந்திப்பில் மலேசியா மற்றும் ஈரான் தொடர்புடைய விவகாரங்களை தாங்கள் பகிர்ந்து கொண்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைஸி பயணம் செய்த ஹெலிகாப்டர் கிழக்கு அசர்பைஜானில் மூடு பணி நிறைந்த மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கந்திங் ஹைலாண்ட்ஸில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் மீ வகையைச் சேர்ந்த திடீர் உணவு சமைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட பதினைந்து பேரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட பத்து ஆண்கள் உட்பட ஐந்து பெண்கள் பெந்தோங் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் வாக்குமூலம் அளிக்க வந்த வேளை அவர்களின் சாட்சியங்களை பதிவு செய்த பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக பஹாங் போலீஸ் தலைவர் டத்தோ யஹாயா ஒத்மான் தெரிவித்தார் இச்சம்பவம் குறித்து விசாரணை அறிக்கை நிறைவு பெற்று வருவதுடன் மேல் நடவடிக்கைகளுக்காக இந்த விசாரணை அறிக்கையை துணை அரசு வழக்கறிஞர்களிடம் பரிந்துரைக்கப்படவிருப்பதாக யஹயா ஒத்மான் இன்று கூறினார் கடந்த மே பதினான்காம் தேதி பிற்பகல் பன்னிரண்டு மணியளவில் குழு ஒன்று பெட்ரோல் நிலையத்தில் திடீர் உணவை சமைப்பதை குறித்த புகார் ஒன்று தமது தரப்புக்கு கிடைக்கப்பெற்றதாக அவர் குறிப்பிட்டார் மலேசிய அருங்காட்சியகம் கல்வி மற்றும் ஆய்வுக்கான தளம் என்ற ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கருப்பொருளுக்கு ஏற்ப அருங்காட்சியக துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தி பழங்கால பொருட்களின் வரலாற்று நிகழ்வுகளை அல்லது உண்மையான தரவுகளின் வலிமையின் வாயிலாக முறைசாரா கற்றல் நிறுவனமாக தன்னை தொடர்ந்து நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி கேட்டுக் கொண்டார் அதேவேளையில் மலேசிய அருங்காட்சியகத்துறை மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரிப்பதன் மூலமாகவும் நாட்டின் பாரம்பரிய பொக்கிஷங்களை போற்றுவதன் வாயிலாகவும் தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று துணை அமைச்சர் சரஸ்வதி வலியுறுத்தினார் லபோலைட் டெவன் ஸ்ரீபினாங்கில் கடந்த சனிக்கிழமை ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய அளவிலான அனைத்துலக அருங்காட்சியக தினத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் துணை அமைச்சர் சரஸ்வதி மேற்கண்டவாறு கூறினார் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் அருண் அகு டாகாங் சார்பில் இந்நிகழ்வை தொடக்கி வைத்த துணை அமைச்சர் சரஸ்வதி பல இன மக்களின் வரலாற்று கலை கலாச்சார பாரம்பரியத்தை சேகரித்து பாதுகாக்கும் கலை பொக்கிஷங்களின் பாதுகாவலனாக மலேசிய அருங்காட்சியகம் விளங்குகிறது என புகழாரம் சூட்டினார் மடானி அரசாங்கத்தின் நோக்கங்களுக்கு ஏற்ப மலேசிய அருங்காட்சியகம் தனது திட்டங்களில் ஒன்றாக மக்களிடையே ஒற்றுமையை விதைப்பதிலும் ஒருவருக்கொருவர் நல்லெண்ணம் சகிப்புத்தன்மை மற்றும் பரஸ்பர மரியாதை போன்ற உணர்வை மேலோங்க செய்வதில் தனது பங்களிப்பை தொடர்ந்து வழங்கி வர வேண்டும் என்று துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி கேட்டுக் மலேசியாவில் உள்ள அனைத்து இனத்தவர்களின் கலை கலாச்சாரத்தை முன்னிலைப்படுத்தும் வகையில் சித்ரா நுசா அட் மியூசியம் என்ற திட்டத்தை உள்ளடக்கிய இந்த நிகழ்வை முதல் முறையாக பினாங்கில் நடத்தப்படுவது பினாங்கு மக்களுக்கு மட்டுமின்றி பினாங்கை பிறப்பிடமாக கொண்ட தமக்கும் வழங்கப்பட்ட ஒரு மரியாதையாக கருதுவதாக துணை அமைச்சர் சரஸ்வதி தமது உரையில் தெரிவித்தார் முன்னதாக இந்நிகழ்வில் பல இனத்தவர்களின் பாரம்பரிய நடன நிகழ்வுகள் படைக்கப்பட்டன சரவா குடியினரின் பிடாயோ நடனத்திற்கு துணை அமைச்சர் சரஸ்வதியும் இணைந்து நடனமாடி தனது திறனை வெளிப்படுத்தியது நிகழ்வின் உச்சமாக அமைந்தது ஓவியம் வரைதல் வண்ணம் திட்டுதல் கலைப்படைப்புகளுக்கு உயரிய சொல்லாடல் வழங்குதல் பின்னல்கலை என பல்வேறு நிகழ்வுகளுடன் கடந்த மே பதிமூன்றாம் தேதி தொடங்கிய இந்த அனைத்துலக அருங்காட்சியக தினம் வரும் மே இருபத்தி இரண்டாம் தேதி நிறைவு பெறுகிறது இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஐந்து வெளிநாட்டு ஊழியர்களுக்கு அனுமதியின்றி சம்பளம் செலுத்தியதாக கார் கழுவும் வளாகத்தின் உரிமையாளர் ஒருவர் தலோஇந்தான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார் நாற்பத்தி நான்கு வயது லோ செக் சியோங் என்கின்ற அந்த வளாகத்தின் உரிமையாளர் நீதிபதி இந்தான் நுருல் ஃபரினா ஜைனால் அபிடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டபோது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் பத்தாயிரம் வெள்ளி முதல் ஐம்பதாயிரம் வெள்ளி வரையில் அபராதம் அல்லது கூடியபட்சம் பன்னிரண்டு ஆண்டுகள் சிறை அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் ஐம்பத்தி ஐந்து பி ஒன்றாவது பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் கடந்த மே ஏழாம் தேதி மாலை மூன்று பத்து மணியளவில் இப்போ தமன்மாஸ் வலிமில் உள்ள கார் கழுவும் வளாகத்தில் இக்குற்றத்தை புரிந்திருப்பதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது சாட்டப்பட்டுள்ளது மங்காத்தாலில் உள்ள ஒரு தொலைபேசி உபகரணக் கடையில் பணிபுரியும் பெண் ஊழியரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட நபர் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனா் இச்சம்பவம் குறித்து கடந்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணியளவில் தமது தரப்புக்கு புகார் கிடைக்க பெற்றதாக கொத்தக்கினபாலு மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் கசிம் மூடா தெரிவித்தார் சந்தேகிக்கும் நபர் தொலைபேசியில் பேசிக்கொண்டு அவரின் ஆணுறுப்பை அகற்றி அநாகரிகமாக செயல்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் புகார் அளித்ததாக கசிமுடா கூறினார் அந்நபர் கடைக்கு வழக்கமான வாடிக்கையாளர் இல்லை என்பதுடன் பாதிக்கப்பட்டவர் இதற்கு முன்னதாக அவரை பார்த்ததில்லை என்றும் விசாரணையில் தெரியவந்ததாக கசிமுடா மேலும் விளக்கினார் மாணவி ஒருவரிடம் பாலியல் பலாத்காரம் செய்ததாக பதின்ம வயது இளைஞர் ஒருவர் மூஆர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார் பதினெட்டு வயது அந்த இளைஞர் நீதிபதி அபு பக்கர் மனட் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு இரு குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டபோது அக்குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டார் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் இருபது ஆண்டுகள் சிறை மற்றும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஒரு பிறம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் பதினான்கு ஏ மற்றும் பி ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் கடந்த மே பத்தாம் தேதி மாலை மூன்று மணியளவில் மூவாரில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் பதிமூன்று வயதுடைய மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்